ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கடகராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி 2024 முதல் 2025 வருடத்திற்கான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மே மாதம் முதல் குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறாரு. வியாழவட்டம் ஏற்பட போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். குரு பயணம் செய்யக்கூடிய இடம் மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் நடைபெறுங்க. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் சுப பலன்களை பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆவது பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆவது பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பெயர்ச்சியானது கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவலயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுதுங்க. அதாவது குருவலயம் அப்படின்னு சொன்னால் ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு ஆகிய இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒன்றில் குரு பகவான் இருந்தால் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்பை தான் குருவலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவலயத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் உயர்ந்த வாழ்க்கை அமைய பெறுகிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால யாருக்குமே பெரிதா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு. அப்படின்னாலும் கூட சில படி பிணைகளை தருவாரு. 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியால கிடக்க ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கிடைக்க ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். 2024 குரு பெயர்ச்சி கடக ராசிகனருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பத்தி இப்போ பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவானினுடைய தாக்கத்தால இதர கிரகங்களால பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கடக ராசிகனருக்கு இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நெருக்கடிகள் அனைத்துமே விலக்கி வாழ்வு வளமாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 2024 ஆண்டு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகளில் ஒன்று தாங்க குரு பெயர்ச்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரைக்கும் குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். 2024 குரு பெயர்ச்சி கடக்க ராசிகனருக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் கொடுக்கும், அதே சமயம் படிப்பினைகளையும் குரு பகவான் தருவார் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு வருட காலம் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆவது வீட்டில் லாப குருவாக சுப பலன்களை கொடுத்து வந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் லாப குருவாக பெயர்ச்சியாகிறார். 2024 குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கும். அதில் கடக ராசியும் அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வருடங்களாகவே சனி பகவானினுடைய தாக்கத்தால், அது மட்டும் கிடையாது இதர கிரகங்களினுடைய பல்வேறு காரணங்களுக்காக பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் அப்படின்னு பல வகையான துன்பங்களை நீங்கள், கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க, பலவிதமான நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. இப்படி பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பலவிதமான சறுக்கல்கள், சவால்களை எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியானது அடியோடு மாற்றப்போகிறது அப்படின்னு சொல்லணும். கடக ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலகும், பலதரப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்துமே விலகப் போகிறது. உங்களுடைய
சோதனை காலம் முடிவுற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி சோதனை காலத்தை வளமாக்க போகிறாரு குரு பகவான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்க போகிறாரு, வாழ்க்கையை வளமாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொருளாதார நிலையும் மேம்பட ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், வேலையில் மாற்றங்கள் வரும், நினைத்த காரியத்தை நடத்தி முடிச்சிடுவீங்க, கவலைகளும் கஷ்டங்களும் நீங்க பெறுவீங்க, மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிச்சிடுவீங்க. எப்போ பாரு உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கவலை இருந்து கொண்டே இருக்கும், முகம் வந்து ஒரு மாதிரி பாட்டமாக இருக்கும், பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்து ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பல கஷ்டங்களை இது நாள் கடந்து வந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கை வளமாகக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய முகம் பொலி வரும், மகிழ்ச்சியில் திக்கமுக்காடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி லாபம் தருவதோடு மட்டும் கிடையாதுங்க, குருவினுடைய பார்வையும் கடக ராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லணும். குருவினுடைய பார்வை மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் திருமண ஸ்தானத்தை பார்க்கிறதுனால அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பெரிதாக மெனக்கட வேண்டாங்க, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் திடீரென்று நீங்க பெறும், மங்களகரமான காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடக ராசிக்கு 2024 அஷ்டம சனி நீடித்தாலும் கூட தாக்கம் குறைந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் பெரிய அளவில் வளரும், நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டுவீங்க. அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலத்தில் நிறைவேறுங்க. மனம் விரும்பிய வேலை மாற்றம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போட்டி பொறாமை இந்த காலகட்டத்தில் அறவே இருக்காது, அது உங்களை விட்டு சுத்தமாக விலகிடும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குழந்தை வரம் கிடைக்கும், குழந்தை அதே மாதிரி திருமணம் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக குழந்தை வரம் தவழப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தடைபட்டு வந்த திருமணமும் இனிதே சுபக்ஷமாக நடைபெறும், நீங்கள் விரும்பிய வரனையே நீங்கள் திருமணம் செய்து கொள்வீங்க. சிலருக்கு காதல் கூட திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய காதல் துணையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், உங்களுடைய காதல் கைகூட ஆரம்பிக்கும், உங்களுடைய காதல் வந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நாங்கள் வரன் தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடித்தமான வரன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்பெறும். அதே மாதிரி பணவரவு, பொருளாதாரம் இவை அனைத்துமே மேம்படும், காரிய தடைகள் இந்த காலத்தில் இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி கடந்து வந்த ஒரு வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் இழுப்பறையாக இருந்திருக்கும், காலதாமதம் ஏற்பட்டிருக்கும், சிக்கல்கள் ஏற்படுத்திருக்கும், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இழுப்பறையாகவே போய்கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவும் கவலைப்பட்டிருப்பீங்க, என்னடா இந்த வேலை சீக்கிரம் முடிய மாட்டேங்குதே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எந்த செயலில் இறங்கினாலும் அது உடனே முடிஞ்சிடும். சட்டென்று நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த வேலையை நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது, உடனே போவீங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமான காலம் சொல்லணும். காரியங்களில் செயல்களில் இருந்து வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக அகன்றுவிடும் அப்படின்னு நான் சொல்லணும். என்னதான் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் கூட அவர் சில படிப்பினைகளையும் கொடுக்கத்தான் செய்வார். அந்த மாதிரியான படிப்பினைகள் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அஷ்டம சனி பகவானின் தாக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் கூட சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெற முடியாது. சனி பகவானினுடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் சனி பகவானுக்கு தினமும் நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை சனி பகவானின் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து விட்டு வருவது மிக சிறப்புக்குரியது. சனி பகவானினுடைய தாக்கம் இன்னும் குறைய ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு அதிகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடல் சோர்வு, உடல் நல பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், அப்படின்னா உடல் கோளாறுகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள், இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது, நமக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கு அப்படிங்கிற தலைகணத்தோடு நீங்கள் அவசரப்பட்டு வேக வேகமாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் பொறுமையாக கையாள பாருங்கள். பொறுமையாக எல்லா விஷயத்திலையும் பொறுமை காத்துருங்க. ஒரு விஷயம் சரி இது நடக்குது அப்படின்னும் போது அது தேவையில்லாமல் இடுப்பறியில் போகுது அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பறி அங்கேயே நின்றுவிட்டு உங்களுக்கு பலன்களை சாதகமான சட்டென்று முடியக்கூடிய பலனை கொடுக்கும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே பொறுமை காத்துருங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, உறவினர்களுக்குள்ள சண்டை, இல்லை அக்கம் பக்கத்தினர்களுக்குள்ளே சண்டை, சக்கப்பணியாளர்கள் மத்தியில் சண்டை எழுது, நட்புக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா பொறுமையாக இருங்க. நான் அவங்க சண்டை போடுறாங்க நானும் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது பிரச்சனையை கொண்டு வரும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பேச விட்டு நீங்கள் காதில் வாங்கி கொண்டு அதுக்கப்புறமா பொறுமையாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதம் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான காலமாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் கடகராசி பெண்கள், கடகராசி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி சில விஷயங்களில் சோதனை காலமாக அமையும். சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம், பெண்களினுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும். யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நகை, நிலம், சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன்களும் குறைந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மேம்படும். புதிய சேமிப்பையும் நீங்கள் தொடங்குவீங்க. அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழிலில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் லாபம் தரும். பெரிய முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளலாம். வேலை தேடுபவர்களுக்கு மிக மிக நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் செல்ல வேண்டிய கோவில் பரிகாரம் அதிர்ஷ்டம் தரும் கடகராசிக்கு குரு பெயர்ச்சி லாப குருவாக அமைவது வாழ்க்கையில எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் தரும். பொருளாதாரம் மேம்படும். மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அஷ்டம சனி முடிவதற்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் கோவிலில் நல்லெண்ணெய் நெய் தீபம் ஏற்றுவது, ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது போன்றவை உங்களுக்கு தாக்கத்தை குறைக்குங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு.